ஹை ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 26th டிசம்பர். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் 25 குட் கவர்னன்ஸ் டேன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த தேதியாக தான் வந்து சொல்கிறாங்க, டிசம்பர் 25. அது வந்து நான் கீழே எழுதியிருக்கேன், அதை பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் இது. அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து ஆரிய ராஜேந்திரன் அப்படிங்கிற விமன், அவங்க வந்து விமனு. ஸோ மேயராக வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க கேரளாவில். லைக் அஃபீஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் ஆல்மோஸ்ட் 90% வந்து அவங்க தான் அப்பாயிண்ட் ஆகும் பட்சத்தில் அவங்க வந்து யங்கஸ்ட்டு இந்தியாவிலேயே வந்து யங்கஸ்ட் அந்த பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறது வந்து யங்கஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் வந்து பாலிட்டியில் எழுதியிருக்கேன் டீட்டெயிலாக, பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து அசோகம், அதோட பிரசிடெண்ட்டாக வந்து வினித் அகர்வால் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட ரட்டன் டாட்டா அவர்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து இவங்க இதில் அசோகமில் வந்து அந்த என்டர்பிரைசஸ் அவார்டு கொடுத்துருந்தாங்க, நம்ம அதுவும் நேற்று பார்த்தோம். ஸோ டெத்து வந்து எஸ்ஆர் ஃபரூக்கி, உருது டீச்சர், த மிரர் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிறவர் தான். மிரர் ஆஃப் பியூட்டிங்கிறது அவருடைய முக்கியமான ஒரு நாவல் அது. ஸோ எஸ்ஆர் ஃபரூக்கி உருது டீச்சர் அவங்க இறந்துட்டாங்க. அது இல்லாமல் நம்ம தமிழில் ஸ்காலர் ஒருத்தர் பார்த்தோம் நேற்று, அது இல்லாமல் கேரளாலையும் பார்த்துருந்தோம். ஸோ எமினன்ட் பர்சனாலிட்டி கேரளாவில், ஸோ அவங்களும் இறந்துருக்காங்க. அவார்ட்ஸ் வந்து தர்மேந்திரா, அதாவது பாலிவுட் ஆக்டர், வெட்ரான் ஆக்டர், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து ஸ்டேட் ஆஃப் நியூஜெர்சி, யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் நியூஜெர்சி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஸோ அனிவர்சரி இப்போ தான் பார்த்தோம், என்னது குட் கவர்னன்ஸ் டே, அது வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தோம். டிசம்பர் 25 தான் குட் கவர்னன்ஸ் டே. அதே போல் சரண் சிங் அவர்களுடைய பிறந்த தேதியை வந்து என்னென்னு சொல்கிறோம், நம்ம வந்து ஃபார்மர்ஸ் டே இல்லை கிசான் திவாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பார்ன் இன் 25 டிசம்பர் 1924 குவாலியர் மத்திய பிரதேஷில். அப்புறம் வந்து 2018 16 ஆகஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இறந்துறாங்க. ஸோ ஹீ இஸ் அ 10th பிரைம் மினிஸ்டர். ஸோ ஹி வாஸ் 10th பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் மொத்தம் 3 டைம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 13 டேஸ் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் 13 மந்த்ஸ் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு கம்ப்ளீட் 5 இயர்ஸ் டென்யூர் இருந்திருப்பாங்க. அந்த டென்யூர் தான் வந்து இந்த 1996 வரைக்கும். ஸோ இதில் இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது, அதுவும் ஃபுல் டைம் சர்வீஸ் பண்ணது அப்படிங்கிறது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான். ஸோ அவர் வந்து பத்ம விபூஷன் அவார் 1992 பாரத் ரத்னா 2015 வந்து வாங்கியிருக்காங்க. அதே போல் அவர் பீரியடில் தான் 1998 தான் பொக்ரான் டெஸ்ட், நியூக்ளியர் டெஸ்ட் வந்து போயிடுச்சு, பொக்ரான் 2. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த 1998 டெஸ்ட்டு. ஸோ மெயின் டாப்பிக்குள்ளே போயிடலாம். செகண்ட், சோஷியல் இஷ்யூ, டிசபிலிட்டி பில். என்ன இந்த டிசபிலிட்டி பில் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அவங்க பிளான் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, ஒரு யூனிவர்சிட்டி செட் பண்ண போகிறாங்க ஃபார் டிசபிலிட்டி ஸ்டடீஸ் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் சயின்சஸ். ஸோ அவங்களுக்கு ஏற்ற ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இது, அவங்களுடைய டிஃபிகல்ட்டிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு யூனிவர்சிட்டி வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து ஒரு பில் பாஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு வந்து பப்ளிக் கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜான்வரியில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதா இருக்குது. எங்கே அப்படி செட்டப் பண்ணலாம், அந்த யூனிவர்சிட்டி எங்கே செட்டப் பண்ணுவாங்க அப்படின்னா, கம்ரூப் டிஸ்ட்ரிக்ட் அசாமில். ஸோ அசாமில் தான் இந்த யூனிவர்சிட்டி வந்து செட் பண்ண போகிறாங்க ஃபார் டிசபிலிட்டிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசபிலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அடுத்து ஜெண்டர் ஹப். இது என்ன ஜெண்டர் ஹப் அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட் அண்ட் யுனைடட் நேஷன் விமன் ஏஜென்சியும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஜெண்டர் டேட்டா ஹப் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இது குறிப்பாக 2015 நடந்த ஒரு கான்ஃபரன்ஸோட விளைவாக தான் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ கேரளாவில் செட் பண்ண போகிறாங்க. ஸோ எம்ஓயும் சைன் ஆயிடுச்சு. இது எதுக்காகனா, மெயினாக இன்இக்வாலிட்டியை அட்ரஸ் பண்ணணும். ஸோ அவங்கள அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டில் பாலிசிஸ் எனாக்ட் பண்ணணும். ஸோ பாலிசிஸ் அப்போ எனாக்ட் பண்ணணும், இன்இக்வாலிட்டி அட்ரஸ் பண்ணணும்னா ரியாலிட்டி தெரியணும். ஸோ அப்போது அதுக்கான டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணுறது, ரியாலிட்டி அனலைஸ் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த இதோட வேலை. இதை பேஸ் பண்ணி பாலிசிஸ் வந்து எனாக்ட் பண்ணால் இன்னும் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெண்டர் ஹப், அதாவது ஜெண்டர் டேட்டா ஹப், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இது வந்து எங்கன்னா கேரளாவில் செட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட், தீன் தயாள் கிளினிக், இது வந்து எங்கன்னா குஜராத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்மால் ஹெல்த் சென்டர்ஸ் இன் டென்ஸ்லி பாப்புலேட்டட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் குறிப்பாக வந்து வைக்கிறாங்க. இது என்னவா சொல்கிறாங்கன்னா, இது ஏஏபி கவர்மெண்ட், ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு இல்லையா டெல்லியில் இருக்கக்கூடிய கரண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் பேச அங்கே வந்து பிரைம் இது சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. ஸோ அவர் அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த மொஹாலா கிளினிக் அப்படிங்கிறத ரெப்ளிகேட் பண்ணி தான் வந்து இந்த தீன்தயாள் கிளினிக்குன்னு சொல்லி குஜராத் வந்து ஸ்டேட் வைடு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த மொஹாலா கிளினிக்குங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே டெல்லியில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய இதாக தான் வந்து இங்கே தீன்தயாள் கிளினிக்குன்னு சொல்லி குஜராத்தில் கொண்டு வராங்க. அடுத்து டிஃபென்ஸு, KA-2260 அப்படிங்கிறது ஒரு ஹெலிகாப்டர் வந்து இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ண போகுது. யார்கிட்ட இருந்துன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து. ஸோ இன்டர் கவர்மெண்டல் அக்ரிமெண்ட் IGA வந்து ஒன்று சைன் பண்ணியிருந்தாங்க 2015, பட் அது இன்னும் அந்த பெண்டிங்கில் இழுத்துட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, குறிப்பாக இண்டிஜினியஸில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே ரஷ்யாவில் ஒரு சர்டன் நம்பர்ஸ் வந்து அங்கே மேனுஃபேக்சர் ஆகட்டும், பட் ரெஸ்ட் ஆஃப் த இது வந்து இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதோட டிஸ்பியூட் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இன்னும் முடியல. இப்போ கரண்ட்டாக வந்து ஆர்மியிலேருந்து அதை ரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக வந்து இந்தியன் ஆர்மியில் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கிறது எதுனா, அந்த சீட்டா அண்ட் செட்டக்கு.
ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஹெலிகாப்டரோட மேக்ஸிமம் வந்து லைஃப் டைம் வந்து 30 இயர்ஸ், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து அந்த ஏஜ் வந்து அட்டைன் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே வந்து டிஸ்போஸ் ஆகிற லெவலுக்கு இருக்குது அப்படின்றனால இது சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ண சொல்லி இந்தியன் ஆர்மி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து 5th இக்கானமி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பிசி சக்கி யோஜனா, இது வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, குறிப்பாக வந்து விமன்ஸ்க்காக. ஸோ பேங்கிங் கரஸ்பாண்டன்ட்டுங்கிறத அந்த பிசியோட ஃபுல் ஃபார்மு. ஸோ பிசி சக்கி யோஜனா, குறிப்பாக வந்து 4000 ரூபீஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் விமன்ஸ்க்கு வந்து கிரெடிட் பண்ணுற மாதிரியான ஸ்கீம் இது. இது வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஸ்கீம் இது, உத்தரப்பிரதேஷோடைய இது. அடுத்து கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு. ஸோ இது வந்து ரூபே மூலயமா NPCI கூட பார்ட்னர்ஷிப் போட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக என்னென்னா ஆஃப்லைன் பேமெண்ட்டு வித் கான்டாக்ட்லெஸ் இது பண்ணுறோம். கான்டாக்ட்லெஸ் ஏன்னா இப்போ கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கனால மோஸ்ட்லி வந்து அந்த கான்டாக்டை கம்மி பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரூபே டெபிட் கார்டு இது வந்து இது மூலயமா நம்ம வந்து கான்டாக்ட்லெஸ் இது வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இது இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறது என்ன சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்து இந்தியன் எக்கானமி, நம்ம ஆல்ரெடி SBI வந்து என்ன சொல்லியிருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ கிரிசல் வந்து சொல்லியிருந்தது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்தியன் எக்கானமி GDP ரேட் க்ரோத் ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ NCHER அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7.3% வந்து ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2020 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 7.3% இவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 6th என்விரான்மெண்ட், ஏஷியன் வாட்டர் டெவலப்மெண்ட், அதாவது 4th ஏஷியன் வாட்டர் டெவலப்மெண்ட் அவுட்லுக் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார்? ADB, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். எதுக்குன்னா வாட்டர் செக்யூரிட்டியை வந்து அந்தந்த கண்ட்ரீஸ், அதாவது ஏஷியாலையும் பசிஃபிக்லையும் இருக்கக்கூடிய இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, த்ரெட் எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மூணு கண்ட்ரீஸ் என்ன அப்படின்னா சைனா, கிர்கிஸ்தான் அண்ட் மால்தீவ்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாட்டர் இது ரெலவெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அடுத்து ஸ்டேட்டஸ் ஆஃப் லெப்பர்ட், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, 60% வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 60% இன்க்ரீஸு. ஸோ இது வந்து IUCN ரெட்லிஸ்ட்டில் வந்து என்னென்னா அது வல்னரபிள் கேட்டகரியில் லெப்பர்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8th ரேங்க், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து பண்ணக்கூடிய ஸ்மூத்னஸ், அதாவது ஒரு அந்த லைசன்ஸை வந்து வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த இடங்களாக இருக்கட்டும், லேண்ட் டிஸ்பியூட் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் மேன் பவர் எல்லாமே வந்து நல்லா ஈஸியாக பண்ணி கொடுக்க ஒரு இது வந்து பார்க்குறது, அதே போல் நல்லா ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா அப்படி அதை வச்சு ரேங்கிங் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு லெவலில். ஃபஸ்ட்டு நியூசிலாந்து சொல்கிறாங்க, செகண்ட் சிங்கப்பூர், 3rd ஹாங்காங், இந்தியா வந்து 63rd ரேங்கில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் பின்னாடி இருந்தது, பட் ஒரு 14 ரேங்க்ஸ் கிட்ட, அரௌண்ட் 10-14 ரேங்க்ஸ் கிட்ட இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 63 ரேங்கில் இருக்குது இந்தியா. லாஸ்ட் பெர்ஃபார்மிங் வந்து சோமாலியா தான். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இது வந்து வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூசிலாந்து ஃபஸ்ட்டு. ஸோ பாலிட்டி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, CPI பார்ட்டி நேஷனல் பார்ட்டிஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்டி வந்து இது தான். ஸோ 1925 வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஃபார்ம் ஆகுது, 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் ஆகுது 26th December 1925. இதோட 95th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்து ஆக்ட் 1989 SCST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட்டு, இது நிறையா நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. இது பாப்ஸோ ஆக்ட்டு, ஸோ அது 2012 வந்தது பாக்ஸோ ஆக்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸு. ஸோ இதெல்லாம் நியூஸில் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி, நம்ம அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஆரிய ராஜேந்திரன் அவர்கள் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, யங்கஸ்ட் டு பிகம் அ மேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருவனந்தபுரத்தில் குறிப்பாக முடவன் முகல் வார்டு, இந்த வார்டில் தான் அவங்க வந்து நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து டிஸ்ட்ரிக் கமிட்டி வந்து இவங்க நேம் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க மேயராக வந்து எலெக்ட் ஆகணுன்ட்டு, பட் ஸ்டேட் கமிட்டி வந்து இன்னும் வந்து ஃபைனல் அஃபிஷியல் கோ வந்து கொடுக்கல. ஸோ அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க தான் வந்து யங்கஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரிய ராஜேந்திரன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. ஸோ 10th ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பாலில் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு வந்து கோல்டன் ஃபுட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2020 கோல்டன் ஃபுட் அவார்டு வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து சூஸ் ஆயிருக்காரு. இந்த அவார்டு வந்து ஒரு தடவை ஒருத்தருக்கு தான், இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த டைம் செலக்ட் ஆயிருக்காருன்னா இதுக்கடுத்து அவருக்கு கிடைக்காது. இவன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ரெக்யர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆனால் கூட அவருக்கு கிடைக்காது. ஸோ இந்த அவார்டு வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபூட்டை வந்து கீழே இது பண்ணி அந்த இம்ப்ரெஷனை வந்து எடுத்து அதில் வந்து டிசைன் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை போல் வருஷம் வருஷம் இப்படி கலெக்ட் பண்ணி அதை வந்து அதை ஸ்டோர் பண்ணிகிட்டே வராங்க, ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மியூசியம் போலன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இதுதான் அந்த கோல்டன் ஃபுட் அவார்டுக்கு வந்து இந்த டைம் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து செலக்ட் ஆயிருக்காரு. அடுத்து டென்னிஸில் வந்து ஏடிபி அவார்ட் 2020ஸில் நோவக் ஜோகோவிக் வந்து என்னென்னா இயர் அண்ட் நம்பர் ஒன் கேட்டகரி, அவர் தான் நம்பர் ஒன்னில் இருக்கார். அடுத்து வந்து நடாலுக்கு வந்து ஸோ ஸ்டீஃபன் எட்பர்க் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அவார்டு கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து டிஃபோ வந்து யூஎஸ்ஏல வந்து ஆர்த்தூர் ஆஷே ஹியூமானிட்டேரியன் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மூணு பேர் வந்து ரொம்ப இமினன்ட் பர்சனாலிட்டிஸை ஸோ உங்கள் எல்லோரும் கிடச்சிருக்கு. அடுத்து கேலோ இண்டியா. கேலோ இண்டியாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்னது, 4 இண்டிஜினியஸ் கேம்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2021 நடக்க போகிற யூத் கேம்ஸில் வந்து இது வந்து அதாவது இந்த கேலோ இண்டியானாலே எங்கே நடக்குன்னா குறிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸோ அவங்களுக்கான கண்டக்ட் பண்ணுற கேம் இது. இது வந்து ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் அவர்கள் தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க முன்னாடி கேலோ இண்டியாவை. ஸோ இப்போ என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஹரியானாவில் தான் நடக்க போகுது. மொத்தம் 4 இதை ஆட் பண்ணியிருக்கதா சொல்லுவாங்க. எய்தர் நம்பர் கேட்கலாம் எத்தனைன்னு சொல்லி. ஸோ 4 இன்க்ளூட் ஆகிருக்கு. என்னது அப்படின்னா இந்த கேம் இன்க்ளூட் கட்கா, அப்புறம் கலரி பாயிட்டு, இது வந்து பஞ்சாப், இது வந்து கேரளா. ஸோ அடுத்து வந்து தாங்டா வந்து மணிப்பூர் சைடு, அப்புறம் வந்து மலக்கம்பா அப்படின்னு சொல்லி இந்த 4 ஸ்போர்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். 4 வந்து கேலோ இண்டியாவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒலிம்பிக்ஸில் வந்து என்னென்னு பார்த்தோம், 2022 வந்து 3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2024 வந்து 1, இப்போ 21 நடக்க போகிறது வந்து 3. அடுத்து 11th வந்து புக்ஸு, ரிப்போர்ட்டிங் இந்தியா அப்படின்ற புத்தகத்தை வந்து பிரேம் பிரகாஷ் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அடுத்து ஸ்பேஸ் சந்திராயன் 2. ஸோ இது வந்து இது ஆல்ரெடி நம்ம வந்து இது ஆல்ரெடி சென்ட் பண்ண மிஷன் தான். எப்போனா 2019 வந்து நம்ம இதை லான்ச் பண்ணியிருந்தோம் ஜூலை மாதம். ஸோ 22nd வந்து சந்திராயன் 2ங்கிறது, இந்த சந்திராயன்றது என்ன, சந்திரன், அது வந்து லூனாருக்கு, லூனார் மிஷன், இது நம்மளுடைய லூனார் மிஷன், மூன் மிஷன். ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து தான் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் லூனார் மிஷன். அது வந்து என்ன கேரி பண்ணியிருக்கு அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ லூனார் ஆர்பிட்டர் 1, அப்புறம் விக்ரம் லேண்டர் அண்ட் பிரக்யான் லூனர் ரோவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன லேண்டர் அண்ட் ரோவர் அப்படின்னா, லேண்டருங்கிறது ஒரு இதை வந்து ஒரு பொருளை வந்து தூக்கிட்டு போகிற ஒரு பாக்ஸ் மாதிரி சொல்லலாம். இப்போ அந்த ரோவருங்கிறது என்னென்னா அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், இது போய் அந்த லேண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த விக்ரம் லேண்டர் வந்து யூஸ் ஆகும். அது ஒன்ஸ் லேண்ட் ஆனோடனே உள்ளே இருக்கிற ரோவர் வந்து வெளியே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ரோவர் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 8 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கு. குறிப்பாக அதுலேயும் வந்து என்னென்னா லூனர் சர்ஃபேஸ் அனலைஸ் பண்ணுறதும் வாட்டரோட அவைலபிலிட்டியை பற்றி பார்க்குறதுக்காக தான் அனுப்பிச்சது. நெக்ஸ்ட் சந்திராயன் 3 வந்து எப்போனா நெக்ஸ்ட் இயரில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் டேட் வந்து இன்னும் அஃபீஷியல் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் இப்போ ஏன் இந்த நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த ISSDC அப்படிங்கிறாங்க என்னென்னா இந்தியன் ஸ்பேஸ் சயின்ஸ் டேட்டா சென்டர். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்கைவ்ஸாக கலெக்ட் பண்ணி வைக்கக்கூடிய சென்டர். இந்த சென்டர் எங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இது இப்போ இந்த விக்ரம் லேண்டர் அண்ட் ரோவர் இருக்கு இல்லையா, பிரக்யான் ரோவர் கிட்டேருந்து கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டேட்டாஸை வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து ஒரு PDF4 ஃபார்மேட்டில் வந்து கொண்டு வராங்க. இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ரெகக்னைஸ்டு ஃபார்மேட்டு, பிளானட்டரி டேட்டா சிஸ்டம் 4 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் அந்த டேட்டாஸை, கிடைச்சிருக்க டேட்டாஸை வெரிஃபை பண்ணி இதில் போட்டுறாங்க. இந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி பிரதான் போர்ட்டல் அப்படிங்கிறதுல வந்து அதை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இது மூலிமா பப்ளிக்கு, அப்புறம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பப்ளிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த PDF4ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த ISSDCங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து ரேடியோ டெலஸ்கோப்பு. இது ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பார்த்தோம், நெதர்லாண்ட்லேருந்து ஒரு டெலஸ்கோப் வந்து என்ன பார்த்தோம், அது வந்து ரேடியோ டெலஸ்கோப் வந்து இந்த மாதிரி ஏலியன்ஸ் இருக்குது, அது ஒரு ரேடியோ வேவ்ஸ் வந்து டிடெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். பட் இப்போ இது என்னென்னா, இது ஒரு அடிஷ்னல் ஃபேக்ட், வேர்ல்டுலேயே வந்து என்னென்னா லார்ஜஸ்ட் சிங்கிள் டிஷ் ரேடியோ டெலஸ்கோப் அப்படின்னா ஃபாஸ்ட் தான் அப்படிங்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது. ஸோ அப்படி ஃபாஸ்ட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா 500 மீட்டர் அப்பர்ச்சர் ஸ்பெரிக்கல் ரேடியோ டெலஸ்கோப். இதுதான் அதனுடைய ஃபுல் ஃபார்மு. ஸோ வேர்ல்டுலேயே வந்து இதுதான் வந்து லார்ஜஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட்டு சைனாவில் இருக்குது. ஸோ மிஸ்லினியஸ் அசோகம் அசோசியேஷன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1920, அதாவது 100th இயர் வந்து நடக்குது. ஸோ அதில் தான் வந்து இப்போ அசோகம் என்டர்பிரைஸ் ஆஃப் த செஞ்சுரி அவார்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்கோம். இது ஒரு கீவேர்டு, ஏன்னா இது கூட கேட்கலாம், யார் கொடுத்தது நாங்கள் இந்த அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ரட்டன் டாடா அவர்களுக்கு வந்து இந்த அசோகம் என்டர்பிரைஸ் ஆஃப் தி செஞ்சுரி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அசோகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடி தான். அது மெயினாக சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, சர்டிஃபை கமர்ஷியல் இன்வாய்ஸஸ் அண்ட் ரெக்கமெண்ட் வீசா. இவங்களுடைய ரோல்ஸ் வந்து இது தான். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட் தான். அதே போல் 100th இயர் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க, 1920 ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி முடிஞ்சிருச்சு கரண்ட் அஃபேர்ஸு. க்வெஸ்சன்ஸ் பார்த்துடலாம். நேற்று என்ன பார்த்தோம், விச் ஸ்டேட் ஹாஸ் டிக்ளேர்ட் கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் GIB அஸ் அ ஸ்டேட் பேர்டுன்னு சொன்னோம். என்னது ராஜஸ்தான். தமிழ்நாடு வந்து என்ன, எமரால்டவ். ஸோ அதே போல் அனிமல் என்ன, நில்கிரிதார். ஸோ அடுத்து வந்து டுடே குவிஸ் வந்து என்னென்னா, அக்ரோ இண்டஸ்ட்ரியல் பார்க் டு பி எஸ்டாப்ளிஷ் இன் விச் ஸ்டேட். சிங்கூர் அப்படிங்கிற பிளேஸில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. பட் அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லி
ஏ வெஸ்ட் பெங்காலா, பி தமிழ்நாடு, சி கர்நாடகா, டி பீகார். ஸோ கரெக்டாக ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அக்ரோ இண்டஸ்ட்ரியல் பார்க் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் ஸ்டேட். ஸோ கரெக்ட் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.